எல்லோருக்கும் வணக்கம். தமிழ் கதை கேளுங்க மூலமா உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நாம் இன்னைக்கு 63 நாயன்மார்களில் ஒருத்தரான கலர்சிங்க நாயனாரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இவர் யார், இவர் சிவபெருமான் மேலே எவ்வளோ பக்தி வச்சுருந்தாரு, அவர் பக்தியினால் என்னென்னலாம் செஞ்சார் அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளார போகலாம். கலர்சிங்க நாயனார் அப்படிங்கிறவர் வந்து பல்லவர் குலத்தை சேர்ந்த ஒரு குறுநில மன்னர். இந்த நாயனார் வந்து ஒரு மன்னர்னு பாருங்களேன். இவர் வந்து சிவபெருமான் மேலே அதீத பக்தி வச்சுருந்தார். அதனால் அவர் வந்து எங்கெங்கெல்லாம் சிவபெருமான் கோவில் இருக்கோ அங்கெல்லாம் போய் அவரை கண் கொழுங்க பார்த்து வணங்கி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தார். இப்படி ஒரு டைம் அவர் வந்து திருவாரூர் போனப்போ அங்கிருந்து சிவபெருமானை தரிசிக்கிறதுக்காக போகும்போது தன்னுடைய மனைவியான பட்டத்தரசியும் கூட கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் போய் உள்ளே சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது அவருடைய மனைவி பட்டத்தரசி வந்து அந்த கோயிலினுடைய மண்டபத்தை சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது கீழே வந்து ஒரு பூ கிடக்குது. என்னடா இங்கே போய் பூ இருக்கே, யாராவது மறந்து போட்டுட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூ எடுத்து மோந்து பார்க்குறாங்க. அப்படி அவங்க பண்ணுறதை பார்த்து அங்கேருந்த செருந்துணையார் அப்படிங்கிற ஒரு சிவனடியார் வந்து பயங்கர கோபமாக பட்டத்தரசிக்கிட்டு வந்து, எப்படி அந்த சிவபெருமானுக்கு சாத்துறதுக்காக இருந்த மலரை நீங்கள் எப்படி மோந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபம் வந்து அந்த பட்டத்தரசியினுடைய மூக்கை வந்து அவர் கத்தினால் வெட்டிடுறாரு. இதை பார்த்த பட்டத்தரசி தன் வழியால் கீழே விழுந்து கதறி அழறாங்க. இந்த சத்தத்தை கேட்ட கலர்சிங்க நாயனார் வேக வேகமாக வெளியே வந்து என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு கேட்குறாரு. அப்போ தான் வந்து என்ன தெரியுதுன்னா, இந்த மாதிரி சிவனடியார் பண்ணிட்டாருன்னு தெரியுது. இதை பார்த்த உடனே அவர் கோபமாக அந்த சிவனடியார்கிட்ட போயிட்டு, அதை எடுத்த கையெல்லவா நீங்கள் முதல்ல வெட்டியிருக்கணும், அதுக்கப்புறம் தானே மூக்கை பற்றி நீங்கள் யோசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியினுடைய கையை பிடிச்சி வெட்டிடுறாரு. சிவபெருமானுக்கு சாத்திருந்த பூவை நீ எப்படி கையால் எடுக்கலாம் அப்படின்னு கோபப்பட்டு அவங்க மனைவியினுடைய கையை வெட்டிடுறாரு. இதை பார்த்த சிவபெருமான் அவருக்கு காட்சி தந்து அங்கே நடந்தது எல்லாம் சரி பண்ணி அவருக்கு மோட்சம் அளிக்கிறாரு. இப்படி தான் மனைவியின் கூட பார்க்காம தாம் சிவபெருமான் மேலே வச்சிருந்த பக்தியினால இந்த மாதிரி நடந்த கலர்சிங்க நாயனாரை பற்றி திருத்துண்டை தொகையில் கடல் சூழ்ந்த உலகமெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர்கோன் கலர்சிங்கன் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் எழுதியிருக்காரு. இதுதான் நம்ம கலர்சிங்க நாயனாரனுடைய கதை.